உபவீதினமுத்வகுன்றவந்தம் ஜகத்புண்ணியபலம் த்ருதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீடே சிகையா சேகரிணம் பதிம் யதீனாம் அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. நேற்று பார்த்தோம், இந்த வித்வான் என்ன அவித்வான், பிரம்மவித்து அப்ரம்மவித்து, இவா ரெண்டு பேருக்குமே இந்த உடம்புல இருந்து கிளம்புறது அப்படிங்கிறது சமானமா இருக்கு. ஏன் அப்படின்னாக்க, இந்த உடம்பு இருக்கே உடம்ப விடாம தியாகம் பண்ணாம மோக்ஷன்றது கிடையாது. உடம்ப தியாகம் பண்ணாம மோக்ஷம் அப்படின்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம்னாக்க, உபாசன ஆரம்ப கோல்யோ, அததான் அது சொல்றதுன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னாக்க, இந்த பெருமாளை போய் அடைய போறானே அதுக்கான பரியந்தம் இவனுக்கு வந்து சம்சாரி அப்படின்னு தான் இவனுக்கு பேரு. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்க, பிரமாணமே இருக்கு. இவன் இங்கேருந்து போகிறான், போகச்சு போற சமயத்துல அர்ச்சிராதி மார்க்கத்துல போற சமயத்துல அங்க இருக்கிறவளோட எல்லாம் பேசுறான். அவன் சந்திரனோட பேசுற வாக்கியங்கள்லாம் இருக்கு, சம்பிரதி ப்ரூயாத் சத்தியம் ப்ரூயாத் அப்படின்லாம் இருக்கு. இவன் பேசுறதுங்கிறது வாகிந்திரியம் இல்லாம பேச முடியாது. இந்திரியங்கள்லாம் உடம்பு இல்லாம இந்திரியங்கள் இருக்காது. அதனால இந்திரியங்கள் உடம்ப ஆசிரியத்திற்கு, அந்த உடம்பு எதுன்னா சூக்ம சரீரம் தான். அந்த சூக்ம சரீரம் இருக்கிறதுனால இவனுக்கு அந்த விரஜாநதியில போய் ஸ்நானம் பண்ற பரியந்தம் இவனுக்கு சம்சாரியாத்தான் இவன் இருப்பான். அதனால பிரம்மத்தை அடையத்தேதான் இவனுக்கு முக்தன்னு பேரு. அதனால இந்த உடம்போட கூடின ஆனந்தம் மோக்ஷம் அப்படின்றது ஜீவன் முக்தின்னு வா சொல்லி இதுவே போறோன்றாவா அத்வைதிகள்லாம். அது கூடாது, அது கூடவே கூடாது. ஏன்னா இவன் சம்சாரி தான் அப்பவும். ஏன்னா இந்த உடம்பெல்லாம் இருக்கு, தேக யாத்திரைக்கோசம் நாம பிரயத்தனப்பட்டு தான் இருக்கும், ஆகையினால இது கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். அப்புறம் அதனால சொல்ற நோபமர்தே நாத்தக, அடுத்த சூத்திரம் இது நாங்க என்னவோ சொல்றதா நினைச்சுக்காத, அபமர்த்தியோ அமிர்தோ பவதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அபமர்த்தியோ அமிர்தோ பவதினாக்க இதுக்கு என்ன அர்த்தம்னு நாங்க சொல்லிட்டோம். இந்த உடம்பிற்கு தேவை எல்லா காமங்களையும், மனசுல இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் அடக்கி பகவானிடத்திலேயே மனதை செலுத்தி இவன் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்துல ஒரு ஆனந்தம் உண்டாகும். அந்த ஆனந்தம் உண்டாக உற்பத்தியாரதோ அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டதுன்னு அதுக்கு அர்த்தம் சொல்லிட்டோம். அதனால அத்தகா இங்க சூத்திரம் இருக்குது, அத்தகான்னு அத்தகான்னா அந்த காரணத்தினால. எந்த காரணத்தினால என்ன, இத மாதிரி ரெண்டு பேருக்குமே பிரம்மவித்துக்கும் அப்ரமவித்து ரெண்டு பேருக்குமே கதி உற்பத்தி அர்த்தராதி கதியோ அல்லது தூமம் தூம மார்க்க கதியோ, இந்த ரெண்டு கதியும் கதிக்கு முன்பு இருக்கிற உத்கிராந்திங்கிறது சமானமா இருக்கும். ஏன்னா உடம்ப அழிக்காம உடம்ப எரிக்காம இவனுக்கு மோட்சமே கிடையாதுன்ற ஒரு ஹேது. அதே மாதிரி பிரம்மத்தை எப்பொழுது அடைவானோ அது பரியந்தம் இவனுக்கு சம்சாரம் தான் இருக்கு அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இது ரெண்டாவது. மூணாவது சூக்ம சரீரம் இருக்கு, இவன் சம்வாதம் பேசுறான். இவன் பேசுறதெல்லாம் இருக்கிறதுனால சூக்ம சரீரம் இருந்தா தான் பேச முடியும். எப்ப சரீரம் இருக்கோ அப்பவே இவனுக்கு சம்சாரம் இருக்குன்னு அர்த்தம். சூழ சரீரத்திலிருந்து சூக்ம சரீரம் உற்பத்தி ஆறுது. ஆனால் இந்த சரீர சம்பந்தம் இருக்குன்னு சொன்னாலே போறோம், இவனுக்கு சம்சார பந்தம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது பிரமாணமா தெரியுது அது, ஏன்னா பேசுறான் இவன். அதனால இந்திரியங்கள் இருக்கு, சரீரம் இருக்கு, எல்லாம் சகஜமானதுதான். அது இல்லைன்னு நீ சாதிக்கவே முடியாது. அதனால இந்த காரணங்கள்னால அதமர்த்தியோ அமிர்தோ பவதின வாக்கியத்தினால அந்த வசனம் வந்து நீ வந்து சொல்ற மாதிரி தேக சம்பந்தம் இருக்கு சேவே இவன் ஜீவன் முக்தன் ஆயிடுறான் அப்படின்னு தானே நீ சொன்ன. அது கிடையாது.
அது இல்லை. அதாவது என்னன்னாக்க, இந்த உடம்பு இருக்கு, தேக யாத்திரையில போச்சேவே பகவத் தியானம் நாம பண்றோம். இந்த தியானமானது நமக்கு முக்தானந்தத்துக்கு சமமா இருக்கும். இது மோட்ச திசையில் இருக்கக்கூடிய ஆனந்தம் இருக்கே அதுக்கு சமமா இருக்கும். ஏன்னா வேற எந்த விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை, அதை அனுபவிக்கிறது இல்லை, அதை நினைக்கிறதும் இல்லை. அதனால அப்படி இருக்கும், அது சொல்லதான் வந்தது அப்படிங்கிறத இந்த சூத்திரத்தினால சாதிக்கிறார். இப்போ சூத்திரார்த்தத்தை தீபஸ்ரீ சூக்கியர் தெரிவிக்கலாம். நோபமர்த்தே நாதஹ அதஹ உக்தாது ஹேது கலாபாது. ஒரு ஹேத்து இல்லை, நிறைய ஹேத்துக்கள் இதுவரையும் சொல்லிட்டோம். அதெல்லாம் அந்த ஹேது கலாபங்கள், ஹேது சமூகத்திலிருந்து எங்களால் சொல்லப்பட்ட ஹேது சமூகங்கள், அதிலிருந்து அதமர்த்தியோ அமிர்தோ பவதி இது வச்சனம். இவன் சம்சாரி, இப்ப அமிர்தனா மாறிடுறான் இங்கேயே அப்படின்னு நீ சொன்ன அந்த வாக்கியமோ வசனம் என்ன, தேக சம்பந்த உபமர்த்தேன்னு அமிர்தத்துவம் வருது. தேக சம்பந்தத்தை போக்கடிச்சுட்டோ அமிர்தம் இருக்கு அப்படின்னு அது சொல்லல. தேக சம்பந்தம் இருக்கச்சேவே மோட்சம் இருக்கு அப்படின்னு அது சொல்றது. அந்த அமிர்தத்துவம் எது என்னது அப்படின்னா, அபிது முக்தமீவ உபாசன ஆரம்ப ரூபம் வததி. உபாசன ஆரம்பம், உபாசன ஆரம்பிக்கச்ச பொதுவாகவே நிச்சயப்படி நம்ம எல்லாரும் அனுபவிக்கிற விஷயம்தான். பெருமாள் புறப்பாடாது, புறப்பாடாச்சு பெருமாள் சேவிக்க போறோம். சேவிக்க போகச்ச அந்த புறப்பாடாகச்ச, இப்ப தயார் சன்னிதி போயிட்டு வந்த அடியே அந்த புறப்பாடு ஆரம்பிக்கிறது ஒரு ஃப்ரெஷ்ஷா எழுந்துருடுறா பாருங்க. அந்த சமயத்துல ஒரு மனசுல ஒரு புத்துணர்ச்சி உண்டாகுது, ஆனந்தம் உண்டாகிறது. இத்தனை ஆத்திர உட்காந்துட்டு இருந்தோம், இப்ப தாயார் சேவிச்சுட்டு இருந்தோம். வெள்ளிக்கிழமை பிரம்மோத்சவம் எல்லாம் முடிஞ்சு முதல் சந்தோஷம் அமைஞ்சிடுத்து, அது பரியந்தம் பிராட்டி எழுந்துருடல. இன்னைக்கு பிராட்டி எழுந்துருடா தந்தைய தாயார், அற்புதமா இருக்கு சேவை. என்ன அழகா இருந்தா, அது சேவிக்கிறதுக்கு மனசுல ஒரு உற்சாகம் உண்டாகிறது. இவ்வளவு நாள் ஆத்திர இருந்தோம், இப்ப வந்த உடனே ஒரு ஆத்தியாத்மிக சிந்தை, தெய்வ தரிசனம், பாகவத தரிசனம் எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு ஆனந்தம் உண்டு. இப்போ இது வந்து எனக்கு மோட்சம்னு இல்லை, அதுக்கு பேர் என்னுடைய இது. அந்த சமயத்துல எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிறதோ இல்லையோ அது. அதே மாதிரி ஒருத்தன் உபாசனம் ஆரம்பிக்கிறான், ஆரம்பிக்கிறது மீதி ஆசைகள் எல்லாம் விட்டுடுறான். அந்த சந்தோஷம் தான் இப்ப உற்பத்தி ஆச்சு. அப்படி உத்தமேவ உபாசனா ஆரம்ப ரூபம் வததி. உபாசனம் ஆரம்பிக்கிறது அததான் இங்க சொல்றது. அத சொல்றதுனால நீங்க சொல்ற ஜீவன் முக்தி இல்லை, உபாயத்தை ஆரம்பிக்கிறான் இப்பதான் இவன். அந்த விஷயம்தான் இங்க சொல்லப்படுறது. ஆகையினால இவாளுக்கு உத்கிராந்திங்கிறது பிரம்ம வித்துக்கும் உண்டு, அப்பிரம்ம வித்துக்கும் உண்டு, பிரம்ம வித்துக்கு கிடையாது நீ சொல்றது எடுபடாது அப்படிங்கறது இந்த சூத்திரத்தினால சேர்த்த. அதன் பிறகு அடுத்த சூத்திரம் அத்தீவ சோபபத்தே ரோஷ்மா. எம்பெருமானார் பதிகிற சூத்திரக்காரர் திருவுள்ளமாக இதெல்லாம் வந்து உங்களுக்கு சில சில பேருக்கு இது அபசகுணமா கூட தெரியும். என்ன என்ன சென்டிமெண்ட் பாக்குறவாளுக்கு, ஆனால் மோட்சத்தை விரும்புறவாளுக்கு இதெல்லாம் தோணாது. என்ன சாதிக்கிறார்னா, ஒரு மரணம் அடைஞ்சிடணும் அவன், மரணத்தை அடைஞ்சுட்டான்னாக்க அவன் உடம்பு படுத்துட்டு இருக்கு. ஒருத்தர் கையை தொட்டு பாக்குறான், ஒருத்தர் மார தொட்டு பாக்குறா, ஒருத்தர் நூற்றுல தொட்டு பாக்குறா, இப்படி தொட்டு தொட்டு பாக்குறா. அந்த சமயத்துல சில இடங்கள உடம்புல ஜில்லுப்பு இருக்கும், சில இடத்துல உஷ்ணம் இருக்கும், சூடு இருக்கும். ஏன் எல்லா இடத்துலயும் சூடு இல்லை, அல்லது எல்லா இடத்துலயும் ஏன் ஜில்லுப்பு இல்லை, குளிர்ந்து போயிருக்கும் சில சமயத்துல, சில சமயத்துல சூடு இருக்கும். ஏன் சில இடங்கள்லதான், ஏதோ ஒரு ஏகதேசத்துலதான். பெரிய உடம்பு, தலையிலிருந்து பாதம் பரியந்தம் உடம்பு இருக்கு, அதுல சில இடத்துல சூடு இருக்கு, அல்லது ஒரு ஏகதேசத்துலதான் சூடு இருக்கு, மீதி இடத்துலாம் குளிர்ச்சி இருக்கு. ஏன் அது மாதிரி இருக்கு அப்படின்னா, அதுக்கு சூத்திரக்காரருடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னாக்கா, சூக்ம சரீரம் உள்ள இருக்கு. இந்த ஸ்தூல சரீரமானது சூக்ம சரீரத்தை உற்பத்தி பண்றது. சூக்ம சரீரத்தை உற்பத்தி பண்ணச்ச அது என்ன பண்றதுன்னாக்கா, அந்த சூக்ம சரீரம் எங்க இருக்கோ
அங்க மட்டும் சூட கொடுக்கறது உடம்புல, உடம்புல அந்த இடத்துல மட்டும்தான் ஔஷ்ணியா இருக்கு, உஷ்ணா இருக்கு. இது ஏன் அப்படின்னா அந்த சூக்ம தேகம் இருக்கிறதுனாலதான் இருக்குது. இல்லாத போனாக்க எல்லா இடத்துல இருக்க வேண்டியதுதான் அது, ஏன் ஒரே ஒரு இடத்துல இருக்கு? அதுக்கு காரணம் இந்த சூக்ம சரீரம் இருக்கிறதுனாலதான். சூக்ம சரீரம் எங்க இருக்குதோ அங்கதான் உஷ்ணமே தெரியறது. இது கணக்க உடம்பு இல்லாமலே மோட்சம், உடம்பு இருந்துட்டே மோட்சம்னாக்க அத மாதிரி தெரியக்கூடாது. ஏன்னா இப்பயே இல்லை அது, இங்கே இருந்து விரதாரணிதி பரியந்தம் போற பதினா சூக்ம சரீரம் இருக்கு, அதன் பிறகுதான் மோட்சம். அந்த மோட்சம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பரியந்தம் சம்சாரம்தான் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். ஏற்கனவே அது சொன்னதுனால இது வந்து சூக்ம தேகத்தினுடைய குணம்தான் இந்த ஔஷ்ணியத்தை நமக்கு கொடுக்கறது, சூட்டை கொடுக்கறது உடம்புல. ஏதோ ஒரு இடத்துலதான், எல்லா இடத்துலையும் கொடுக்கறது இல்லை. இது காரணமே சூக்ம தேகம் இருக்கு. அந்த சூக்ம தேகம் இருந்ததுனாலே இவன் அது எப்ப உருவானோ அதுக்கப்புறம் தான் இவனுக்கு மோட்சம்னு ஆயிடுது. அது இப்ப விட மாட்டான், இங்க இருந்து கிளம்பி அர்த்தராஜ மார்க்கத்துல போய் அதுக்கப்புறம் பகவானிட போய் சேரணும். இந்த ரெண்டு விதமான பகவானுடைய சேர்க்கை இருக்கு, அடுத்து அதிகாரத்தை சாதிக்க போற ரெண்டு விதமான சாதனம் இது என்ன அப்படின்னா, என்ன அர்த்தம்? இந்த இந்திரியங்கள், மனசு, பிராணன், ஓடம், பூதங்கள் இவைகளோட சேர்ந்த ஜீவன் எம்பெருமான்கிட்ட போய் உட்காந்துப்பான், பகவான்கிட்ட போய் உட்காந்துப்பான். அந்த உட்காந்துக்கிறது எது அப்படின்னா, இது வந்து ஓய்வு எடுக்கிற இடம். இது பெருமாள் விசிராந்தி ஸ்தானமா இருக்கும், நம்ம ஓய்வு எடுக்கணும், அதுக்கோசரம் அவன் எழுந்துள்ள இருக்கோம். காரணம் என்னன்னா, பெருமாள் இங்க இந்த ஜீவனை இந்த உடம்புல இருந்து கலப்பி அனுப்புறான் இல்லையா, உட்கிராந்தி கிளம்புறது உடம்புல இருந்து. அந்த சமயத்துல என்ன பண்ணுவானா, வெண்ணைய நாம மத்து கொண்டு கடை, மத்த கொண்டு கடைஞ்சாக்கா அது எப்படி இந்த வெண்ணை குதிக்கும், உடம்பு எவ்வளவு அத மாதிரி உடம்ப படுத்துவானா பகவான், படுத்து எடுத்து அப்படி இழுப்பான், இழுக்கிட்டு குடிச்சு போயிடுவான் இவன். இதனாலதான் இது மரண பயம்ன்றது கொஞ்ச நஞ்சம் இல்லை, அதனாலதான் பயப்படுற மரணாவஸ்தை இருந்து எல்லாரும் சுலபமா எல்லாரும் ஐயாவுக்கு சுவாமி மாதிரி ஒரு க்ஷணத்துல அப்படி சாஞ்சிட முடியுமா, ஒரு க்ஷணத்துல அப்படி சாஞ்சிட்டாரு சுவாமி. அந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்கிறது இல்லையே. எங்க தகப்பனாருடைய ஞாபகம் இருக்கு, ஒன்பது பத்து மணிக்கு ஆரம்பிச்சது, ஒன்னே கால் ஒன்னு இருபது பரியந்தம் படித்து எடுத்துதான் பெருமாள் ஆக்ஷன் போனார். என் தமக்கே அப்படிதான் படித்தனர், துடிக்க துடிக்க படித்து எடுத்துருவார். அந்த சமயத்துல ஒரு ஓய்வு எடுத்துக்கணும் மொழியோ விசிராந்தி ஸ்தானம், அதுதான் பரமாத்மா. அதே மோக்ஷங்கிறது வேற, மோக்ஷங்கிறது வேற, இது வேற. மோக்ஷங்கிறது வேற, இது வேற. அத வந்து பின்னாடி சொல்ல போற இடத்த தெரியல. மோக்ஷன்றது சாட்சாத் எம்பெருமான அனுபவிக்க போறது, அது விசிராந்தி ஸ்தானம் இல்லை. விசிராந்திங்கிறது அங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறது, தூங்குறது, இது அப்படி இல்லை. பெருமான அனுபவிக்க போற, அனுபவிக்க இந்திரியங்கள் கிடையாது, உடம்பு கிடையாது, ஞானம், அதுவும் விகசிதமான ஞானம், ஒரே க்ஷணத்துல அனைத்தையும் பார்க்கிற ஞானம். பகவான் எப்படி பார்ப்பானோ அத மாதிரி சர்வஜ்ஞனா போயிடுறாங்க, சர்வஜ்ஞனா இருந்தாலும் எல்லாம் அனுபவிக்க போறான். அததான் அங்க சொல்றது, அது வேற இது வேற. ஆகையினால இந்த சூக்ம சரீரம் இருக்கு பாருங்கோ, அந்த சூக்ம சரீரமானது எங்க இருக்கோ உடம்புல அந்த இடத்துல சூடு தெரியும். இத சூத்திரகார இடத்துல உள்ளமாக எம்பெருமானார் சாதிக்கிறார். அதனாலேயே தெரிஞ்சுக்கலாம் இது ஸ்தூல தேகத்தினுடைய குணம் இல்ல, சூக்ம தேகத்தினுடைய குணம் இந்த உஷ்ணம்ங்கிறது. அது எவ்வளவு நாள் இருக்கோ அந்த சூக்ம சரீரம் அவ்வளவு நாள் பரியந்தம் இவன் சம்சாரிதான். அப்ப ஜீவன் முக்தி எப்படி வரும்? நான் என்ன சொல்றேன், ஸ்தூல தேகம் போனா கூட கிடையாது அப்படின்னு நான் சொல்றேன். நீ என்ன சொல்ற, ஸ்தூல தேகம் இருக்கிட்டேவே மோட்சம், ஜீவன் முக்தன் அப்படின்னு நீ சொல்ற. அத்வைதிகளை பார்த்து சூத்திரகார கேக்குற எம்பெருமானார், ஸ்தூல தேகம் எப்ப இருக்கோ அப்பவே இவனுக்கு ஜீவன் முக்தி வந்துடுச்சு அப்படின்னு அவா சொன்னான். அதுக்கு சூத்திரகார் என்ன சொல்ற, ஸ்தூல தேகம் போனா கூட மோட்சம் கிடையாது,
சூக்ம தேகம் போனாதான் மோட்சம். சூக்ம தேகம்ன்றது எப்ப போகும்னு பிரஜாநதி தரணானந்தரம் தான், பிரஜாநதியை தாண்டினோன்னுதான் சூக்ம தேகம் போகும். அது பரியந்தம் இவனுக்கு இப்படிதான் இருக்கணும், சம்சாரம் தான் அவனுக்கு பேரு. அதனால அத்தீவச்ச உபபத்தேகே ஊஷ்மா அப்படிங்கிறார் சூத்திரக்காரர். ஆகையினால இவனுக்கு மோக்ஷன்றது சூளதேகம் இருக்க தேவும் கிடையாது, சூளதேகம் இருக்க தேவும் கிடையாது. அந்த சூளதேகத்தை விட்டுட்டு எம்பெருமான அடையாம் பாருங்க பரியங்கத்துல போய், அப்பதான் இவனுக்கு வரும் அப்படிங்கிறத இந்த சூத்திரத்தினாலையும் சாதிக்கிற அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த சூத்திர ஸ்ரீசூக்திய சேவிக்கலாம். அத்தியவ சோபத்தே ஊஷ்மா அத்திய, இந்த சூக்ம சரீரத்திய அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இப்ப இந்த சூக்மம்னு ஆரம்பிச்சார் ரெண்டு சூத்திரம் முன்னாடி, அதுல இருந்து ஆரம்பிக்கிறார். அந்த சூக்ம சரீரத்துக்கு உபபத்தேகே, உபபத்தேகே ச, அதாவது வித்தியமானத்து உபபத்தேச, இருக்கிறதுன்றது பொருந்தி இருக்குது, பொருந்தி இருக்குது. அந்த பொருத்தம் எதனால பொருத்தம், இவன் பேசிட்டு போறான், அதனால இந்திரியம் வேணும், உடம்பு வேணும், எல்லாம் வேணும், அதனால பொருத்தம் இருக்கு. அடுத்தது என்ன அப்படின்னாக்க, இந்த சூளதேகத்துல இவன் பரம விஷ்டா கூட இதே கிளம்பிடுறான், அந்த கிளம்புறதுக்கு முன்னாடி கூட இவன் உடம்புல ஏதோ ஒரு இடத்துல சூடு தெரியுது, அந்த சூடு கூட சூக்ம சரீரம் இருக்கிறத நிரூபிக்கிறது. அதனால சூக்ம சரீரஸ்ய வித்தியமானத்துவ உபபத்தேஸ்த, வித்தியமானத்துவம் இருத்தல் சூக்ம சரீரம் இருக்கு அப்படின்றது கூட பொருத்தமா இருக்கிறதுனாலையும், ந தேக சம்பந்த உபமர்தேன, இந்த சூழ தேகத்தை விட்டுட்டதுனாலயே இவனுக்கு மோட்சம்ன்றது கிடையாது, சூக்ம தேகத்தை விட்டாதான் இவனுக்கு மோட்சம் வரும் அப்படின்னு சொல்ற. உபலப்ய தேகி உத்கிரமணஸ்ய விதுஷா, உத்கிரமமானஸ்ய விதுஷா, அடையப்படுகிறது காணப்படுகிறது. என்னது உத்கிரமமானஸ்ய விதுஷா, இந்த உடம்புல இருந்து கிளம்பின்னு இருக்கான், கிளம்புற ஜீவனுக்கு வித்வானுக்கு பிரம்மத்துக்கு கொச்சத்து ஊஷ்மா, சில இடத்துல இந்த உடம்புல ஏகதேசத்துல ஊஷ்மா, ஊஷ்மானாக்க சூடு உஷ்ணம், அந்த உஷ்ணமானது தெரியறது, அது சூக்ம தேக குணம், சூக்ம சரீரம் இருக்கே அதனுடைய சுபாவம், அது சூழ தேகத்தினுடைய சுபாவம் என்ன. இதே அந்த மாதிரி சொல்றேன்னாக்க, சூழ தேகத்துக்கு அந்த சூடு இருக்குன்னு சொன்னாக்க, கிளம்புற சமயத்துல உடம்பு மட்டும் சூடு தெரியணும், அப்படி தெரியறது இல்லையே, ஏதாவது ஒரு ஏகதேசத்துல தான் சூடு தெரியறது, அங்கேருந்து தான் இவன் கிளம்பி வரான், கிளம்பி போறான். ஆகையினால சூக்ம தேக குணம் அச்சாயம் ஸ்தூல தேக குணஹா, இந்த ஸ்தூல தேகத்தினுடைய சுபாவம் இல்லை இது, இந்த சூடுன்றது. ஏன்னா அந்நத்திர அனுபலத்தேகே, கோபரிய உடம்பு என்றான் உடம்பு, காலில் இருந்து இது தலைவரியும், அதுல ஏதோ ஒரு இடத்துல தானே இருக்கு ஏகதேசத்துல, உடம்பு முழுக்க இல்லையே. ஆக அந்த காரணத்தினாலேயே சூக்ம சரீரம் ஒரு இடத்துல இருக்கு, அந்த இடத்துல இருந்து இவன் கிளம்புறான், அதனால சூக்ம சரீரம் இருக்கிறதுனால அது எப்ப போகுமோ அது பரியந்தம் சம்சாரம் தான் இவனுக்கு பேரு, சம்சாரி சம்சாரி தான் அவனுக்கு பேரு. அத வித்வான் சூக்ம சரீரேன உத்கிராமதி, சூக்ம சரீரத்தை துணையா கொண்டு அதிலிருந்து தான் இவன் கிளம்புகிறான், அது இல்லாமல் இவனால கிளம்பவே முடியாது. அதனால சூக்ம சரீரம் இருந்துட்டுனே இவனுக்கு சம்சாரி தான் பேரு. அதனாலதான் முதல்ல ததா வீதே சம்சார வியபதேஷாத் அப்படின்னு சோலி சூக்ஷ்ம பிரமாண வஸ்து ததோபலத்தேன்னு சாட்சிப்பட்டுட்டேன். ஆகையினால இத இந்த சூத்திரத்தினால இப்ப சாதித்த, அடுத்த சூத்திரத்தினால பூர்வபக்ஷி ஒரு ஆக்ஷேபம் பண்றான். இவரு இந்த வாக்கியங்கள்லாம் என்னத்தை சொல்றதுன்னு எனக்கு புரியல அப்படிங்கிறான். என்ன என்ன புரியல அப்படின்னாக்கா, இது வந்து இந்த சரீரத்திலிருந்து இந்திரியங்கள் பிராணங்கள்லாம் கிளம்புறதுன்றதே கிடையாதுன்னுட்டு அங்க சொல்றது ஸ்ருதி.
ஸ்ருதி அத மாதிரி சொல்லிட்டு போயிடுத்து, அதுக்கு விரோதமா நீ எதுக்கு இந்த மாதிரி கிளப்பி விடுற, இல்லாத விஷயத்தான் நீ சொல்றியே அப்படின்னு நம்மள பார்த்து அவ கேக்குறா. ஏன் அப்படின்னாக்க அங்க வாக்கியம் இருக்கு, சஹ ஏதாஹ தேஜோ மாத்ராஹ சமபியாததானஹ ஹிருதயமேவ அன்மபக்ராமதி அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு இவன் என்ன பண்றானா, இந்த இந்திரியங்கள் இவங்கன்னா பிடிச்சிருந்தான், அதுன்னு ஹிருதயத்துக்கிட்ட கிளம்புறான். அந்த சமயத்துல தேன பிரத்யோதேன ஏஷ ஆத்மா நிஷ்கிராமதி, இந்த பிரகாசம் உண்டாகிறது. பெருமாள் வந்து நமக்கு வழியை காமிச்சு கொடுக்குறான், வழியை காமிச்சு கொடுத்தவொடனே அந்த நாடியை வந்து பிரகாசிக்கிறது, அதுல இந்த ஆத்மாவானது அந்த பிரகாசத்தினால வழியை தெரிஞ்சுட்டு கிளம்புறான். அவன் கிளம்பச்ச பிராணனும் அவனை தொடர்ந்து கிளம்புறது. இது வந்து அவித்வானுக்கு தான் இது இருக்கு, வித்வானுக்கு இது இல்லை, பிரம்மவித்துக்கு இல்லை, அப்பிரமவித்துக்கு தான் இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா இதெல்லாம் அப்பிரமவித்து விஷயமா இருக்கு. அவன் இதை விட்டு கிளம்பினான், கிளம்பின உடனே என்ன பண்ணா, இந்த உடம்ப விட்டுட்டான், சூழ தேகம் போயிடுத்து. அதுக்கப்புறம் அந்யது நவதரம் கல்யாணதரம் ரூபம் குருதே, அழகான ரூபத்தை எடுத்துக்கிறான். ஏன்னா சொர்க்கத்தை அனுபவிக்கணும், சொர்க்கத்தை அனுபவிக்கணும்னு இந்த உடம்போட அனுபவிக்க முடியாது, ஏன்னா இது பஸ்வே போடும் ஆயிடும் எரிச்சுடுறாளே. அதனால அழகான மங்களகரமான ரூபத்தை எடுத்துட்டு அங்க போய் அனுபவிப்பான் அப்படின்லாம் சொல்றது. அதெல்லாம் முடிஞ்சிட்டு அந்த சொர்க்கலோக சுகத்தெல்லாம் முடிஞ்ச உடனே பிராப்தியந்தம் கர்மணியம் தேக கரோத்யம் தஸ்மான் லோகா புனரேதி அஸ்மை லோகாய கர்மனே அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. எல்லாம் பிரகதாரண்யம் சொல்றது, சொர்க்கத்தை அனுபவிக்கணும்னு கர்மா அனுப்பிச்சான். அந்த கர்மா அனுப்பிச்ச உடனே சொர்க்கத்துக்கு போயிட்டான், அவன் பரம போயிச்சுடுறான், அதை பரம தந்துடக்கூடாது, இறந்து போயிடுறான், தேகத்தை விட்டுட்டான். இங்கேருந்து கிளம்பி கம்பீரமான மங்களகரமான ரூபத்தை எடுத்துட்டு சொர்க்கத்துல போய் அனுபவிக்கிறான். அந்த சொர்க்க பலன் முடிஞ்சு போயிடுத்து, உடனே அவன் என்ன பண்றான், திருப்பி கிளம்பிடுறான். இது கர்ம பூமி, இந்த கர்ம பூமியில இனிமேல் மீதி கர்மாவெல்லாம் அனுபவிக்கணுமே, அதுக்கோசரம் இவன் திரும்பிடுறான். இது பர்யந்தம் அப்ரமவித்தனுடைய விஷயமா அது சொல்லித்து இந்த பிரகதாரண்யம் உபநிடதம். அதன் பிறகு என்ன பண்ணித்து, அத அகாமயமான யா அகாமஹா நிஷ்காமஹா ஆப்த காமஹா ஆத்ம காமஹான் சொல்றது. இவனுக்கு ஆசையே இல்லை, விஷய சுகம் பிடிக்காது, லௌகிக சுகம் பிடிக்காது, இந்த மாதிரி சொர்க்க சுகம் பிடிக்காது, வேற என்ன பிடிக்கும், ஆத்ம காமஹா பரமாத்மா அடையணும். அதனாலேயே ஆப்த காமனா ஆயிடுறான், எம்பெருமான ஆசைப்பட்டானாக்க வேற என்ன வேணும் உனக்கு. அப்படிப்பட்டவன் இவன் கிளம்புறானா, அங்க ஒரு வாக்கியம் இருக்கு, நதோத்ய பிராணாக உத்ராமந்தி பிரம்மைவசன் பிரம்மாப்பியதி அப்படின்னு இருக்கு. அவனுடைய பிராணங்கள் கிளம்புவதில்லை, அவனுடைய பிராணங்கள் கிளம்புவதில்லை, பிரம்மா பிரம்மமாவே இருந்துட்டு பிரம்மத்தை அடையிறான் அப்படின்னு வாக்கியம் சொல்லிடுச்சு. இப்ப பாருங்க, நாம இதுவரையும் என்ன சொல்லியிருக்கோம், இந்திரியங்கள்னா மனசோட சேர்ந்தது, அந்த இந்திரியங்களோட கூடின மனதானது பிராணன்ல சேர்ந்தது, அவைகள் ஆத்மாவோட சேர்ந்தது, அவைகளோட சேர்ந்த ஆத்மா பூதங்கள்ல சேர்ந்தான், பூதங்கள்ல சேர்ந்துட்டு பரமாத்மா அடையிறான்னா சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்ப இவன் என்ன கேட்கிறான், போற பட்சி நதசிய பிராணாக உத்கிராமந்தி அப்படின்னு இருக்கே, இந்த பிராணங்கள்லாம் இவனிடமிருந்து கிளம்புவதில்லை அப்படின்னு இருக்கு. இவனிடமிருந்து கிளம்புவதில்லை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், இந்த உடம்புல இருந்து கிளம்புறதில்லை, இங்கேயே அனுபவிக்கிறான் மோட்சத்தை. ஏன்னா இவன் கிளம்பினாதான் இவனுடைய பிராணங்கள் கிளம்பும், அதனால இந்த சரீரத்திலிருந்து பிராணங்கள்லாம் கிளம்புறதில்லை, இங்கேயே அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அது இங்கேயே அனுபவிச்சுட்டு இருக்கான்னாக்க இவனுக்கு ஜீவன் முக்தன் அர்த்தம். இப்ப ஜீவன் முக்தன்றதுதான் இந்த ஸ்ருதியானது சொல்றது. அதனால இந்த வாக்கியத்தை வச்சுட்டு தானே நம்ம பார்க்கணும், இது பிராணனானது கிளம்புறதே இல்லை அப்படின்னு சொல்றதே,
அதனால நீ சொன்ன விஷயம் தான் அப்ரமவித் விஷயம் தான். பிரம்மவித்துக்கு இதெல்லாம் கிடையாது. பிரம்மவித்தானவன் இங்கேயே மோட்சத்தான் அனுபவிப்பான், அது ஜீவன் முக்தி தான், அதை காட்டிலும் வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு அவ ஆக்ஷேபிக்கிறான். அதற்கு பதில், நீ சொல்றது தப்பு. இங்க வந்து என்னன்னாக்க, நீ சொல்றது என்ன தெரியுமா, உடம்பிலிருந்து பிராணன்கள்லாம் கிளம்பவே கிளம்பாது அப்படின்னு நீ சொன்ன, அதனால இவன் இங்கே இருந்துட்டு ஜீவன் முக்தனாவே சந்தோஷமா அனுபவிக்கிறான் மோட்சத்தை அப்படின்னு நீ சொல்ற. அதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை. அங்க தஸ்ய பிராணாக அப்படின்ற அந்த தஸ்யன்னா என்ன அர்த்தம், இந்த ஜீவன் அத்திராதி மார்க்கத்துல போக வேண்டிய ஜீவன் உபாசகன் இருக்கானே, அவனுடைய பிராணன்கள் அவனிடமிருந்து கிளம்புவதில்லைன்னு தான் அர்த்தம். அவன்கிட்ட இருந்து கிளம்புறது இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, உடம்புல இருந்து கிளம்பிடுச்சு ஆனா இவனை விட்டு பிரியறது இல்லை, இவன் சூசரீரத்தோட போறானோ, அதனால இந்த பிராணங்களோட சேர்ந்துதான் போறான், இந்திரியங்களோட சேர்ந்துதான் போறான், பூதங்களோட சேர்ந்துதான் போறான், மொத்தத்துல சூக்ஷரீரத்தோட தான் போறான்னு அர்த்தம். ஏன்னா அங்க வாக்கியம் அப்படிதான் இருக்கு. அதனால ஜீவாத்மா கிட்டேந்து இந்த சூக்ம சரீரமோ அத பிராணனோ இந்திரியங்களோ பூதங்களோ பிரிவதில்லை, ஜீவாத்மா கிட்டேந்து பிரியறது இல்லை, சரீரத்துல பிரிஞ்சுடும். ஏன்னா சரீரத்தை விட்டுட்டு போயிட்டோம். ஏன் அதுக்கு சொல்றாருனாக்கா, இப்ப சரீரத்துல பிரியறது இல்லைன்னு சொன்னாக்கா, ஒரு மிருத தேகம் இருக்கு, இறந்து போயிட்டான், அவனுடைய சரீரம் இருக்கு, அந்த சரீரத்துலதான் வேலை செய்யணுமா வேண்டாமா, அது ஒண்ணுமே செய்யலையே, ஒண்ணுமே செய்யல. ஏற்கனவே சொல்றப்பணும் ரொம்ப, ஒருத்தர் நடந்து வரச்ச மழை பெஞ்சு விடுறது, மழை பெஞ்சிட்ட உடனே தன்னுடைய செருப்பு போட்டு நடக்க முடியல, அவனால தன்னுடைய பாதரட்சையே தன்னுடைய நண்பரோட கிரகத்துல இந்த செருப்பை இங்க விட்டு போறேன் என்று விட்டுட்டு போற, விட்டுட்டு போயிடுற, அடுத்த நாள் எடுத்துட்டு போயிடுற, ரெண்டு நாள் கழிச்சு அந்த நண்பர் போயிடுற, அந்த நண்பர் போயிட்ட உடனே அவருடைய தேகத்தை இறந்து போன உடம்ப தூக்கிட்டு சுடுகாட்டுக்கு தூக்கின்னு போற, அப்ப மழை வந்துடுது. அதே எந்த நண்பர் வீட்டுல பாதரட்சையை விட்டாரோ அதே நண்பர் வீட்டுக்கு இவா வரா, வந்து மழையா இருக்கு உங்க வீட்டுல, ஒரு 10 நிமிஷம் இந்த மழை நிக்கிற பிரியும் இந்த பணத்தை வச்சுக்கிட்டோமான்னு கேக்குறா. அவ ஒத்துப்பாள, நேத்தி பரியந்தம் நம்மளோட பழகினவர் தான் அவ, ஆனால் இப்ப அவர் கிளம்பிட்டார், அவருடைய டெட்பாடி தான் இருக்கு, அந்த டெட்பாடியை வச்சுக்கிறது ஒத்துக்க மாட்டேன்றா, பணத்தை போய் வீட்டுல வச்சுப்பாளா அப்படின்றா. செருப்புக்கு கொடுக்கற மரியாதை கூட இந்த உடம்புக்கு கொடுக்கல. ஏன்னா இந்த உடம்புல நாம இருக்கிற பரியந்தம் தான் நமக்கு மரியாதைன்றது, நாம இல்லைன்னாக்க அதுக்கு மரியாதை எல்லாமே போயிடுறது. ஏன்னா இது வெறும் உடம்புதான், இறந்து போன உடம்புதான். எம்பெருமானார் ஒரு படி மேல போற 2வது அத்தியாயத்துல, இந்த உடம்புன்னு சொல்றது கூட உபச்சாரம் தான் விட்டார், நான் இந்த உடம்புல இருக்கிற பரியந்தம் தான் என் உடம்புக்கு உடம்புன்னு பேரு, அதே இந்த உடம்புல இருந்து நான் வழி கிளம்பிட்டாக்க இதுக்கு உடம்புன்னு பேர் கிடையாது, வெறும் பாஞ்ச பௌதிகம், 5 பூதங்களாலான ஒரு வஸ்து அவ்வளவுதான். உடம்புன்னா அதுல ஜீவன் சேர்ந்து இருந்தாதான் அதுக்கு உடம்புன்னு பேரு, ஜீவன் சேர்ந்து இல்லைன்னு உடம்பே கிடையாது, அது உபச்சாரம் தான் அது அப்படின்னு. உபச்சாரத்துல உடம்புன்னு சொல்றமே தவிர்த்து உண்மையில அது அவன் இருக்கணும், இருந்தாதான் அவன் உடம்புன்னு அதுக்கு பேரு அப்படின்னுட்டு எம்பிரமானார் லட்சணத்துவாதிகளை பார்த்துச்சிருக்கார். ஆகையினால இவன் இந்த உடம்புல எவ்வளவு நாள் இருக்கானோ அவ்வளவு நாள் தான் அதுக்கு மரியாதை, அது காரியகரமா இருக்கும். இப்ப அவன் அவனே போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த உடம்புல என்ன காரியம் இருக்கு, நீ என்ன சொன்ன, இந்த உடம்ப இந்த உடம்ப விட்டு பிராணன் போறது இல்லை, பிராணன் கிளம்புறதே இல்லை அப்படின்னா இந்திரியமும் கிளம்புறது இல்லை அப்படின்னு தான் நீ சொன்ன. இப்ப அது இருந்ததுனாக்க வேலை செஞ்சிருக்கணுமா வேண்டாமா, ஏன் வேலை செய்யல, பிராணன் வேலை செய்யல, பிராணன் போயிடுவே தானே இவன் டெட்பாடின்னு சொன்னாவன், அதனால அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே இப்போ. அதனால
இந்த வாக்கியமே இவனிடமிருந்து பிராணன்கள்லாம் வெளியேறுவதில்லைன்னா என்ன அர்த்தம்? இவன் உடம்புல இருந்துன்னு அர்த்தம் இல்லை, இவனிடமிருந்து இவன் கிளம்புறான், இவன் கிளம்பிச்சு இவனோட சேர்ந்துதான் போறது, அது இவனோட சேர்ந்துதான் அது போறதே தவிர்த்து இவனை விட்டுட்டு அதெல்லாம் போறதே கிடையாது. இது அங்க மாத்தியந்தன சாக்கையில பிரதாரண்ய உபநிடதத்திலே இருக்கு. அது சொல்றதுனால இவனுக்கு உத்கிராந்தின்றது உண்டு. உத்கிராந்தின்றது நீ சொல்ற மாதிரி ஜீவன்முக்தி தான் கிடையாது, சூக்ம சரீரத்தோட போறான், சூழ சரீரத்தை விட்டுட்டு தான் போறான் அப்படிங்கிறத இந்த சூத்திரத்தினால பாஷ்யத்துல ரொம்ப விளக்கமா சாதிப்ப இதுல திட்டமா சாதிக்கிறது. அத இப்ப சேவிக்கலாம். என்ன அர்த்தம்? இது நிஷேதிக்கப்படுகிறது. எது நிஷேதிக்கப்படுகிறது? இவன் உடம்பிலிருந்து பிராணனானது போவதில்லை அப்படின்னு நிஷேதிக்கப்படுகிறது. அதனால பிராணன் இந்த உடம்புலயே இருக்கு. பிராணன் இருக்குன்னு இந்திரியங்கள் இருக்கு. இந்திரியங்கள் இருந்ததுனாக்க இங்கேயே உட்கார்ந்துட்டு பிரம்ம ஜீவன் முக்தத்தை முக்திய அடைஞ்சு விடுறாங்க அப்படின்னுட்டு அவ ஆக்ஷேபிக்கிறார். பிரதிஷேதாதிபித்தே, அதற்கு பதில் என்ன கிடையாது. பிரதிஷேதம் எதுக்கு தெரியுமா? ஷாரீராத், ஷாரீரன் ஜீவனுக்கு பேர். உடம்ப உடையவன் ஷாரீரன், உடம்ப உடையவன் ஷாரீரன், அவனிடமிருந்துதான் இந்த பிராணன் போறதில்லை அப்படின்னு நிஷேதிக்கப்படுகிறது. இவங்கிட்ட இருந்து பிராணன்லாம் கிளம்புறது இல்லை, இவனோட சேர்ந்து பிராணன் போறது. ஏன்னா இருக்கு அது, அங்க வாக்கியமே அந்த மாதிரி இருக்கு. பிராணகா உத்கிராமதி, பிராணாகா உத்கிராமந்தி, சர்வே பிராணாக அனுத்கிராமந்தி அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. ஆகையினால இவனிடமிருந்து பிராணன்லாம் பிரியறது இல்லை, இவன் உடம்புல இருந்து பிரியறது. உடம்புல இருந்து பிரியறதுன்னா என்ன அர்த்தம்? சூழ சரீரம் போயிடுத்து, இப்ப சூக்ம சரீரத்தோட இவன் கிளம்பி போறான்னு அர்த்தம். அதனால சூக்ம சரீரம் இருக்கிறதுனால இவனுக்கு அந்த பிரஜாநிதி போற பிரியம் சம்சாரியம் தான் இவனுக்கு வியபதேசமே அப்படிங்கறது இங்க சொல்றாரு. அது நான் சொல்லல, ஸ்பஷ்டோகி ஏகேஷாம் அப்படிங்கிற சூத்திரக்காரர், சூத்திரக்காரன் கல்பிக்கல, ஏகேஷாம் சில பேர் அவன் வந்து சில சாகைய ஓதுகிறார்கள். பிரகதான நேரத்துல மாத்தியந்தின சாக இருக்கு, காண்ம சாக்கை மாத்தியந்தின சாக்கை ரெண்டு சாக்கை இருக்கு. அந்த மாத்தியந்தின சாக்கை பிரிவுல இத மாதிரி அவா சொல்றா, அவாலே ஓதுகிறார்கள். வேதமே அப்படி சொல்றதுன்னு அர்த்தம். வேதமே சொல்றதுனால அத எதிர்க்கிறதுக்கு நீ யாரு? அதை எதிர்க்கிறதுக்கு நீ யாரும் இல்லை, அதை அங்கீகரிச்சு ஆகணும் அப்படின்னு அர்த்தம். அதனால உத்கிராந்திங்கிறது பிரம்மவித்து அப்ரம்மவித்து இவா எல்லாருக்கும் உண்டு. அதை இங்க சொல்ற சயேதாக தேஜோ மாத்திராக இத்தியாரப்பிய, இது வந்து அப்ரம்மவித் விஷயம், பூர்வபக்ஷனுடைய ஆட்சேபமா இருக்குது. இதுது அகா அது காமயமான, இத மாதிரி ஆசைப்படுறவா, அதான் என்ன ஆசைப்படுறா, சொர்க்கத்தை ஓணும், அத்தை ஓணும், இத்த ஓணும்னா சொல்றவா, அதெல்லாம் அனுபவிச்சுட்டு திருப்பி இந்த லோகத்துக்கே வந்துடுறா. இது அந்தேன, இது பர்யந்தம் அவிதுஷக உத்கிராந்தி பிரகாரம் ஒரு அப்ரம்மவித்து, அவனுடைய இந்த உடம்பிலிருந்து கிளம்புதல் அது எப்படி இருக்கும் அதை சொல்லி, அதுக்கப்புறம் லோகாந்தர கமனம், ஒரு சொர்க்கத்துல போய் சொர்க்கலோக போகங்களை அனுபவிக்கிறது அதையும் சொல்லித்து, அதை சொல்லிட்டு புனராவர்த்திச்சு அபிதாய தஸ்மால் லோகாது புனரேத்தி அஸ்மை லோகாய கர்மணி, அந்த லோகத்திலிருந்து இந்த லோகத்துக்கு திரும்பி வருகிறான், திரும்பி அடைகிறான். ஏன்னாக்க கர்ம பலத்தை அனுபவிக்கணும், அதுக்கோசரம் இறங்கி வரான். இது அபிதாய புனராவர்த்திச்சு அபிதாய, திரும்பி வருதலையும் சொல்லிடுத்தோ அபிதாய அத அகாமயமானஹா இத்தியாதினா. அதன் பிறகு இந்த காமயமானஹான்னாக்கா சொர்க்கம் இருக்கலாம் ஆசைப்பட்டவன், இப்ப அகாமயமானஹான்னாக்கா இதெல்லாம் விரும்பாதவன், அவன் வந்து இந்த அல்ப விஷயங்கள்லாம் ஆசைப்பட மாட்டானோ இல்லையோ முக்தன். அவனுக்கு இத்தியாதினா நசஸ்ய பிராணா உத்ராமந்தி,
அவனுடைய பிராணங்கள்லாம் கிளம்புவதில்லை. பிரம்மை வசன் பிரம்மாப்பேதி, பிரம்மமாவே இருந்து பிரம்மத்தையே அடைகிறான். அதாவது என்ன அர்த்தம், பிரம்ம அனுபூதியை இங்கேயே அனுபவிக்கிறான் அப்படின்னு அங்க வாக்கியம் சொல்றது. இது இது விதுஷக உத்கிராந்தி பிரதிஷேதா, இந்த பிரம்மவித்துக்கு உத்கிராந்தி கிடையாது, உடம்புல இருந்து கிளம்புதல்றது கிடையாது, ஜீவன் முக்தி தான் இருக்கு அப்படின்னு சொல்றதுனால உக்த பிரகாரக, நீ இது வந்து சொன்னீங்க வந்து இந்திரியங்கள்லாம் மனசுல சேர்றது, மனசு பிராணன்ல சேர்றது, பிராணன் ஜீவனோட சேர்ந்துட்டு இது அத்தனையும் பூதங்களோட சேர்றதுன்னு, அது கிடையாது. நான் உபபத்தியதே பொருந்தவே பொருந்தாது, நான் உபத்தியதே இது சேர் அப்படின்னு ஆட்சேபிச்சால் தன்ன அது கிடையாது, அது தெரியும். ஏன்னா ஷாரீராது பிராணானாம் அவிஸ்லேஷாக அணையின உச்சது, விஸ்லேஷம்னாக்க பிரிவு, அவிஸ்லேஷம்னா பிரிவற்ற தன்மை. அதாவது ஷாரீராத்து பிரத்யேகாத்மா ஜீவன் இருக்கானே, ஜீவன் ஜீவனுக்கு ஜீவன் கிட்டேந்து பிராணானாம் பிராணங்களுக்கு அவிஸ்லேஷாக அணையின உச்சது, பிரிவின்மை இங்கு சொல்லப்படுகிறது. அதாவது பிராணங்கள் இவங்கிட்டேந்து கிளம்பாது, உடம்புல இருந்து கிளம்புமே தவிர்த்து இந்த ஆத்மாவில இருந்து கிளம்பாது, ஆத்மாவோட சேர்ந்துதான் போறது. அது ஜீவனுக்கு ஜீவாத்மால ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான், பிரம்மவித்து அப்ரமவித்து இவா ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரிதான். ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால உத்கிராந்தி பிரம்மவித்து கூட உண்டு. நீ அப்ரமவித்துக்கு ஒண்டிதான் உண்டுன்னு சொன்னேன், அது தவறு. பிரம்மவித்துக்கு கூட இந்த உத்கிராந்தி என்றது உண்டு. அத இன்னும் சொல்றாரு, சசிய அகாமயமானசிய, இந்த மாதிரி ஆசையே படாதவன், இவனுக்கு படத்தையே எதிர்பார்க்காதவன், அவனுக்கு யாருன்னா விதுஷகா சாரீரஸ்ய, பிரம்மவித்தா இருக்கக்கூடிய சாரீரன். எனக்கு உடம்பு இருக்கு, ஆனா நாம எல்லாரும் பிரம்மவித்துக்கள் தான். ஏன்னா நம்ம எல்லாருமே உபாசனம் பண்ணிருக்கோம், பிரபத்தி பண்ணிட்டு இருக்கோம், உபாயத்தை அனுப்பிச்சிட்டதுனால நமக்கெல்லாம் வித்வானான நமக்கெல்லாம் பிராணாக சொஸ்மாது நோத்ராமந்தி, இந்த பிரம்மவித்துக்கிட்ட இருந்து அவைகள்லாம் அவைகளோடு தனியா போகாது, அவைகளோடையே சேர்ந்து போகும். நீ சொல்ற வாக்கியங்கள்லாம் சரீரத்திலிருந்து போகாதுன்னு தான் சொல்ல வந்தது. சரீரத்திலிருந்து சரீரத்திலேருந்து போயிடுறது, ஆத்மா கிட்ட இருந்து போகாது, ஏன்னா ஆத்மாவோட சேர்ந்துதான் இவைகள்லாம் போகணும். ஏன்னா அதுக்கு அர்த்தம் காரணம் சொல்ற, தேவயானியன கமனாய சகைவ திஷ்டந்தி, இந்த தேவயானம் அர்த்திராதி மார்க்கம் அந்த மார்க்கத்திலே இவன் போகணும், அது போகிறதுக்கோசரம் சகைவ திஷ்டந்தி பிராணங்கள் இந்திரியங்கள், அந்த பிராணாகான் பகுஜனம் போட்டுருக்கு. அதனால முக்கிய பிராணம் என்ன, இந்திரியங்கள் என்ன, உடம்பு என்ன, எல்லாமே இருக்கு. அந்த உடம்புறது சூக்ம சரீரம் எல்லாம் அது அத்தனையும் இருக்குது. சகைவ திஷ்டந்தி, இந்த பிரம்மவித்தோட கூடவே இருக்கு அவைகள் தான். நாங்க சொல்லல அயமத்தக, இந்த விஷயமானது ஸ்பொட்டோகி ஏகேஷாம், சில பேருடைய சாக்கையில மாத்யந்தின சாக்கையில அங்க ஸ்பஷ்டமா இருக்குது. மாத்யந்தின சாக்கினாம் பாகே, மாத்யந்தின சாக்கன்னு சுக்ல யஜுர்வேதத்துல ரெண்டு சாக்கை இருக்கு, காண்ம சாக்கைன்னு ஒண்ணு, மாத்யந்தின சாக்கைன்னு ஒண்ணு. அந்த மாத்யந்தன சாக்கையில பாடே அவா பாடத்துல அவா அத்தியனம் கிரமத்துல யஹ அகாமஹா நிஷ்காமஹா ஆப்தகாமஹா ஆத்மகாமஹா ந தஸ்மாத் பிராணா உத்கிராமந்தி. இங்க ஸ்பஷ்டமா இருக்கு பாருங்கோ, ந தஸ்மாத், எவனொருவன் அகாமனாக இருக்கான், விஷயம் சுகம் பிடிக்காது, நிஷ்காமஹா சொர்க்காதி சுகம் பிடிக்காது, ஆப்தகாமஹா பரமாத்மாவை ஆசைப்பட்டு அடைஞ்சவனா இருக்கான், அதனால ஆத்மகாமஹா, அவன் ஆத்மா விஷயத்துலதான் போவானே தவிர்த்து இந்த அல்ப விஷயத்துல போகமாட்டான். அப்படிப்பட்ட அவனிடமிருந்து ந தஸ்மாத், அவனிடமிருந்து பிராணாக ந உத்ராமந்தி, இந்திரியம் முக்கிய பிராண் இவைகள்லாம் அவனிடமிருந்து கிளம்புவதில்லை அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றதே அது. அதனால ஸ்பஷ்டமா சொல்றதுனால நீ இத தெரிஞ்சுக்கோ,
உட்கிராந்திங்கிறது பிரம்மவித்துக்கும் ஒண்ணுதான், அப்ரமவித்துக்கும் ஒண்ணுதான். மார்க்கம் உண்டிதான் மாறி, அர்த்திராதி மார்க்கம் பிரம்மவித்துக்கு, அவனுக்கு தூமாதி மார்க்கம், இது உண்டிதான் பேதமையை தவிர்த்து உட்கிராந்திங்கிறது ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கு. ஆகையினால உன்னுடைய கேள்வியே சரி என்ன, நீ வந்து இது மாதிரி ஜீவன் முக்தி, இந்த உடம்பிலிருந்து உத்கிராந்தி கிடையாது, உடம்புலயே இருக்கிறதுனால பிராணங்கள்லாம் ஜீவனும் இருக்கான், அப்படி இருக்கிறதுனால இவன் சந்தோஷமா மோட்சத்தை இந்த உடம்புல இருக்கிறதையே அனுபவிக்கிறான், ஜீவன் முக்தி நீ சொல்ற, அதுவே இது வராது அப்படின்னுட்டு இந்த சூத்திரத்தினால அழகா சொல்லி முடிச்சுட்டார். கடைசி சூத்திரம் இந்த அதிகரணத்துல ஸ்மரியதே அப்படின்னுட்டு வந்து வித்வானுக்கு கூட இது உண்டு, உத்கிராந்தி உண்டுன்னுட்டு ஸ்மிருதி சொல்றது. ஏன்னா உபப்பிரமணம் நமக்கு முக்கியம். ஏன் அப்படின்னா வேதத்தினுடைய அர்த்தங்களை உபபிரமணத்தினாலதான் அறிந்து கொள்ள முடியும். அந்த உபபிரமணம் என்ன சொல்றதோ அதுக்கு அனுகுணமா தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர்த்து அது ஸ்பஷ்டமா சொல்றது. என்ன சொல்லிட்டு அப்படின்னா இந்த மூர்தன்ய நாடி இருக்கோல்லையோ அது வழியாதான் இவனுக்கு உத்கிராந்தி இருக்குது அப்படின்னு சொல்றது. ஊர்துவம் ஏகஸ்தேஷாம் யோபித்வா சூரிய மண்டலம் பிரம்மலோகம் அதிக்கிரமிய தேனயாதி பராம் கதிம். இது வந்து ஊர்துவமேக மேல ஒரு இது இருக்கு நாடி, அந்த நாடி வழியாதான் சிதக அது இருக்குது, அது அந்த அது எல்லா நாடிகளுக்கும் அது மேல் நாடி, அந்த நாடி வழியா அதை பொழந்துக்கிறானோ, அதை பொழந்துண்டு சூரிய மண்டலத்தையும் பொழந்துடுறானோ. ஏன்னா ஆச்சரியமா இருக்கும், கொஞ்சம் நினைச்சா தேசியன் சாராவிட்டு சாய்க்க போற அந்த இது ரெண்டு அதிகம் கழிச்சு வருது, அது சாதிக்கிறத இஷுமிவ இஷு ஒரு அம்பு இருக்கு, அந்த அம்ப ரொம்ப வேகமா ஒருத்தன் செலுத்துறான் அது எப்படி கிழிச்சுட்டு போகும், அந்த மாதிரி சூரிய மண்டலத்தை பொழந்துண்டே இவன் போறான் அப்படின்னு. சூரிய மண்டலத்தை பொழந்துட்டு போறது என்ன, எவ்வளவு வித்யா மகாத்மியம் இருக்கு, பிரம்ம வித்தியை அப்படியுமா அனுஷ்டிக்கிறான், பிரம்ம வித்தியமா அனுஷ்டிக்கிறதுனால அதனால இவனுக்கு எவ்வளவு தெம்பு வருது, எவ்வளவு மகத்துவம் அதுக்கு. அதனால இந்த மூர்தன்ய நாடிய கண்டுபிடிச்சி அது உள்ள புகுந்துண்டு இவன் ஈர கிளம்பி தன்னுடைய சிரசை பொழந்துண்டு தலைய மூர்தன்ய மூர்தா இருக்க தலை அதை பொழந்துண்டு கிளம்புறான். கிளம்புற சமயத்துல இதே ஒரு இஷு, அது இஷுனாக்க அம்பு, அம்பு மாதிரி சூரிய மண்டலத்தை பொழந்துண்டு இவன் போறான் அப்படின்னு இங்க வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியம் சொல்றதுனால அது எப்பேற்பட்ட இது, பிரம்ம சத்தியலோகம் இருக்கே பிரம்மலோகம், அந்த பிரம்மலோகத்தை தாண்டி, பிரம்மலோகத்தை தாண்டி இவன் போறாமையில அதுதான் பராகதி. அதனால அந்த பராகதியை அடையிறதுன்றதுதான் நமக்கு முக்கியம், அதுதான் மோட்சம். அதை அடையணும்னாக்க இந்த உத்கிராந்தி முக்கியம், அது பிரம்மவித்துக்கும் அவசியம் உண்டு, அது இல்லைன்னு நீ சொல்லவே முடியாது அப்படிங்கறத இங்க சாதிக்கிற இந்த சூத்திரத்தை பாருங்க. ஸ்மரியதே ஸ்மிருதிகள்ல சொல்லப்படுவதாலும் அப்படின்னு அர்த்தம். ஸ்மரியதே விதுஷோபி மூர்தன்ய நாட்யா உத்கிராந்தி, விதுஷோபி பிரம்மவித்துக்கு கூட மூர்தன்ய நாடியினால வெளிக்கிளம்புதல், இந்த உடம்புல இருந்து கிளம்புறது அது ஸ்மரிக்கப்படுகிறது ஸ்மிருதிகள்ல. எங்க என்ன ஊர்துவமே கஷ்டேஷாம், ஊர்துவம் மேல இருக்குது, ஊர்துவேகஸ்தேஷாம் யோபித்வா சூரிய மண்டலம், யவனொருவன் சூரிய மண்டலத்தை பொழந்துண்டு கிளம்புறானோ, பொழந்துண்டு கிளம்புறாம அவன் என்ன பண்றானா, பிரம்மலோகமதி கிரமிய பிரம்மலோகத்தை தாண்டி தேனையாதி பராம் கதி, அந்த வழியாக பராகதி அடைஞ்சிடுறான் அவன். இது யாக்கியவாக்கிய ஸ்மிருதியில இருக்குது. அதனால இந்த மாதிரி கதிங்கிறது ரெண்டு பேருக்கும் உண்டு,
ஆனா மார்க்கம் ஒண்டிதான் வேற வேற. உத்கிராந்திங்கிறது ரெண்டு பேருக்கும் சமானமா இருக்கு. அதனாலதான் சமானாச்ச அப்படின்னு இங்க சூத்திரம் ஆரம்பிச்சுட்டு, ஏன்னா உத்கிராந்தியே கிடையாதுன்னு அவருடைய ஆக்ஷேபம். உத்கிராந்தி உண்டு, அதனால ஜீவன் முக்தின்றது கிடையவே கிடையாது. ஜீவன் முக்தின்ற ஒரு பட்சத்தையே ஒத்துக்கல. அது அத்தனையுமே உபச்சாரார்த்தம் தான் சொல்லப்படுகிறது. உபச்சாரார்த்தம் சொல்லப்படுறதுனால அது உண்மையான அர்த்தம் கிடையாது. அதனால ஜீவன் முக்தி மதம்ன்றது சமன்வயாதிகரணத்துல இந்த மாதிரி இடங்கள்லாம் நிறைய கண்டனம் பண்றக்க, இப்போ இந்த அதிகரணத்திலேயே அதை சொல்லிட்டாரு. இது அதிகரண சாராவில் அஞ்சு ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். ஆக இந்த ஜீவன் முக்தி வாதம்ன்றது அவள்லாம் பிடிச்சுட்டு இருக்கா, ஜீவன் முக்தால் ஜீவன் முக்தால்னு, அது தப்பு. நம்ம சித்தாந்த அனுகுணம் பார்த்தோம்னாக்க எல்லாருமே ஒரு தேச விசேஷத்தை அடைஞ்சுதான் மோட்சத்தை அனுபவிக்க முடியும். அந்த தேச விசேஷன்றது சிவை குண்டம் தான், அதை தவிர்த்து ஒசுங்கிறது எதுவும் கிடையாது. அதனால அதை இந்த அதிகரணத்தினால சொல்லி முடிச்சிருக்க, உத்கிராந்திங்கிறது ரெண்டு பேருக்கும் சமானம், ஜீவன் முக்தன்றது ஒண்ணு இல்லை, வித்வான் பிரம்மவித்து கூட அது உண்டு பார்த்து அர்த்தம் திருபரம்பராயே நமக்கு.